ட்ரைன் போல்ட்டை கழட்டினா ஆயில் வரும்னு தெரியும், ஃப்ரேம் போல்ட்டை கழட்டினா தண்ணி வருமா? இது புதுசாக இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கியா? அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இருந்தது. ஆனால் பார்த்தா லெஃப்ட் சைடு ஃப்ரேம் டோட்டலாகவே அடி வாங்கியிருந்தது, ஆக்சுவலாக ரெஸ்ட் ஆகி டோட்டல் ஃப்ரேமே கட் ஆகியிருந்தது. இந்த வண்டிக்கு ஃப்ரேமு ஷோரூம் சைட்லேருந்து சப்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன ஐடியா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டிலேருந்து ஒரு ஃப்ரேமே வாங்கணும். அந்த ஃப்ரேம் வாங்கி இந்த ஃப்ரேம்லேருந்து அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து சேம் ஒரிஜினாலிட்டி கம்பெனியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருந்தோம். ஸோ ஒர்க் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வண்டியை ஃபுல்லாக பிரித்து போடுவோம்னு சொல்லிட்டு பிரித்து போடுங்கன்னு சொன்னால், இருக்கிற வேலையில் எல்லாத்தையும் பிரித்து போட்டு வீல் ஸ்டேரிங்கை மாட்டிட்டு விளையாடிட்டு இருக்கான் ஒருத்தன். எல்லாம் போராட்டத்துக்கு அப்புறம் வண்டியை டோட்டலாக முடிச்சாச்சு. அண்ட் வெல்டிங்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபினிஷிங்கில் தரமாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஒர்க் தான் இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் டக்குன்னு முடிச்சிருவோம். அண்ட் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா வண்டியை முடிச்சு கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டு மாஸ்க் அண்டும் பூசு போட்டலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் நாங்கள் பூசு போட்டோம். இந்த வெல்டிங் மார்க் தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம கம்பெனி மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டிட்டோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சர்வீஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒர்க் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ யூடியூப் சேனல்லையும் வந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வண்டி முடிஞ்சு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகும்போது பயங்கர ஹாப்பியாக போனார். எங்கள் ஷெட்டுக்கு வர கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே குவாலிட்டியான ஒர்க் கொடுப்போம் கண்டிப்பாக. தேங்க்யூ.